குட் மார்னிங் சார். எஸ் விமான செல் 15 இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிக்கிட்டு வா. உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இன்னும் 4 நாளைக்குள்ள திரும்பி வந்துடணும். வாங்க, நீங்களும் உட்காருங்க. தேங்க்ஸ். ஏனுங்க அம்மணி, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களெல்லாம் எவன் வேலைக்கு போக சொன்னது? பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கால அடங்கி உடங்கி உட்கார்ந்து வேண்டியதானே? கேட்டுக்கிட்டு சொல்லுங்க அம்மணி. ஏன் சார், நீங்க வேலை தெரிய இளையறீங்களா? ஆமா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் வைத்தறிச்ச படத்தை பார்த்தாலே தெரியுதே. வீட்டுக்கு வீடு வாசப்படுதான் சார். வர்ற மாப்பிளைங்களா பொண்ணுக்கு சம்பாத்தியம் இருக்கா இல்லனா வரதட்சணை ஜாஸ்தியா கொடுங்கன்னு கேக்குறப்போ நாங்க வேலைக்கு போனாதானே பெத்தவங்க பாரத்தை குறைக்க முடியும்? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, என் வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றேன். என்னடா வந்துட்ட, அவங்கதான் கேக்குறாங்களா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாண்டா, சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ள வேலையாவது பாக்கலாம். கேட்டாலும் சரியில்லைங்க பங்காளி, அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன். இல்ல வழக்குமாரே, நீங்க ரொம்ப ஜவப்போ. அதானே, ஏன்டா கவலைப்படுற? விடு, உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன்னு. வணக்கங்க. இன்னொரு வயித்தறிச்சல். ஐயோ, தப்பா நினைக்காதீங்க, நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, படிச்சுட்டு வேலை தேடி அலையறோம். வேலையே கிடைக்கல, அந்த வேதனையில உங்க மனசை புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒண்ணும் தப்பா நினைக்கல இல்ல? இல்லீங்க. தேங்க்ஸ். என்னங்க பொங்காளி, கல்யாணம் பண்ணிக்கல சொல்லிட்டாளா? ஆ, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன், உன்னை செருப்பால அடிச்ச நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ சொல்லிட்டு வந்த? நல்ல புத்தி வர மாதிரி அடிங்க, இப்பவே கூட்டு வரேன்னு சொன்னேன். வாடா. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. இன்னும் குளிக்கலையா? ஆமா. இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு ரெடியா இருக்கண்டா? எக்ஸசைஸா? அது முன்னால செஞ்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப செய்யறதில்ல. ஏன்? எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வேணும். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. வேணுங்க, இந்த கோயில் கடவுள் இது மேல இருந்த நம்பிக்கை இல்லப்பிச்சு. கஷ்டம் வர நேரத்துல கடவுளை திட்டுறது எல்லாருக்கும் சகஜதா. கஷ்டம் வந்து போனா பரவாயில்ல, அதுவே நிரந்தரமான ஏசாம என்ன பண்ணுவா? அதுக்காக கடவுளே இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா? ஏனுங்க, இந்த கோயில் குங்குமத்தை எங்க நெத்தியில் வைக்கிறதுக்கு இவ்வளவு கேட்டுக்கற நீங்க, உங்களால முடிஞ்சதுன்னா எங்கெல்ல யாரா ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. நான் ஒரு கம்பெனி சொல்றேன், யாராவது ஒருத்தர் அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த கம்பெனிங்க? டிஎன்சிடி ரோல மோகன் அன் கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எம்டி ரூம் எங்க சார் இருக்கு? அதோ அங்க இருக்கு. தேங்க் யூ. குட் மார்னிங் சார். யாரு? என் பேர் மூர்த்தி, நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். அதுக்கு என்ன? ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். வேலையா? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்ப்ப? நீங்க பார்த்து கொடுங்க சார். மாசம் ஒரு 1000 ரூபாய்? ஓகே சார். இது கரெக்டா தோணலையே.
ஒரு 500. சரி சார். இது கூட கரெக்டா தோணல. ஒரு 100. பரவாயில்ல சார். ஐயா, எந்த சம்பளம் சொல்லாம ஒத்துக்கிறேன்? மெட்ராஸ்ல வேலை தேடி அலையறதுக்கு இனிமே இடமே இல்லை சார். அதனாலதான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ 10 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டா கூட உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பஞ்சத்துல வேலைக்கு வரவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறேன். எம்ஏ படிச்சா பிச்சை எடுக்கக்கூடாதா? நானும் எத்தனையோ இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருக்கேன் சார். ஆனா யாரும் இவ்வளவு கேவலமா பேசினது இல்ல. நான் அப்படிதான் பேசுவேன். எங்களை மாதிரி 4 இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியும். ஏதோ பெத்தவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுற திமுரு அதான் இப்படி பேசுறீங்க. கரெக்டா விசாரிச்சியா? அந்த ஆள் இங்கதான் வருவானா? அவங்க ஆபீஸ் பியூன்ட்டே விசாரிச்சுட்டேன். தினமும் இங்கதான் வருவானா? எக்ஸ்கூஸ் மீ, ஹலோ, 1 மினிட். எக்ஸ்கூஸ் மீ, என்ன வேலை கொடுக்கலங்கிறதுக்காக அடையாளங்களை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ண வந்திருக்கேன் சார். நாங்க ஒன்றும் அடையாளங்க இல்ல, படிச்சவங்க. எங்களை மாதிரி வேலை கேட்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் நாகரீகமா நடந்துக்குங்க சொல்லிட்டு போகத்தான். பெத்தவங்களோட ரத்த வேர்வியா பீசா கட்டி படிச்சுட்டு வந்தீங்க. வேலை தேடுறோம். 100 இடத்துல வேலை இல்லைனாலும் 101வது இடத்துலயாவது கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதத்துல இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தெய்வாதீனமா பழிச்சுக்கிட்டா. ஒருவேளை பழைக்காம போயிருந்தானா இவனை பெத்தவங்க எவ்வளவு வேதனை பெற்றிருப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஏதாவது நஷ்டம் ஆயிடுவா? படிச்சவன் சொன்ன சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியா சார்? தயவு செஞ்சு எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்குங்க. நாங்க ஆத்திரப்படுற மாதிரி மறுபடியும் பேசாதுங்க. டேய், உங்க ஆத்திரம் என்ன செய்யும்? பிச்சைக்கார பசங்களா? தம்பி, நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசமே இதுதான். கடவுளை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். என்ன சார் இது? எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள் பேசிக்கிட்டு. குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா. குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா. குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. குனிகிறா, குனிய குனிய குட்டுறா. குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. வேலையத்து அலையிறோம், வேலை எடுத்த ஆண்டவா. ஆள் எடுத்து ஊத்துறோம், வேலை ஒண்ணு வாங்கித்தா. குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா. குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. ரொம்ப சுகமா வாழ்ந்திருக்கும் வேலவனே, மண்ணுல மாணவனா பிறந்து பாறைய. கையில வச்சு இருக்கும் வெள்ளி வேலை வித்து புட்டு, பன்னிறைய லஞ்சம் கொடுத்து காலேஜில் சேரையா. பாதி நாள் நீ இந்தா கட்டடிப்பே, பரிச்ச வைக்கு நேரத்தில விட்டடிப்பே. கடைசியில டிகிரி வாங்கி என்னாகும்? 2 வேலை தேடி புண்ணாகும். பட்டத்தை வச்சு வித்து பிடிச்சி செவத்தை பார்த்து சிரிப்ப. அடப்பட்டது எல்லாம் போதுமே என்று மயிலில் ஏறி பரப்ப. குட்ட குட்ட குனியிரா, புரிய புரிய ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. Thank you.
ஏடுகள் சுமப்பதனாம் வேஸ்ட்னு விட்டு புட்டு மாடுகள் மேய்க்க போனாம் மனத்தோடு வாழலாம் எம்ஏ நடுவினிலே எல்லு ஒன்று சேர்ந்திருந்தா எம்எல்ஏ ஆகி நாமும் எல்லாமும் வாங்கலாம் அடுத்த பாட்டி தேர்தலிலே நிற்போமா டிகிரி எல்லாம் சின்னமாக வைப்போமா அடுத்த பாட்டி தேர்தலிலே நிற்போமா நம்ம டிகிரி எல்லாம் சின்னமாக வைப்போமா பட்டத்தை எல்லாம் நூலுல கட்டி பட்டமாக்கி விடுடா அடப்பட்டி நிற்கிற சட்டிய போட்டு தோசை சுடுடா வேலையொன்னு வாங்கித்தா குட்ட குட்ட குனியரா குனிய குனிய குட்டுரா குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா என்ன நீ அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணனும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற முதல்ல நான் சொன்னது செய் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் என்ன நீ பிராக்டீஸ் பண்ணலையா பிராக்டீஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட வேலை விஷயமா சொல்லிருந்தீங்களே அப்பா கிட்ட அத பத்தி பேசினேன் அவங்க படிப்பு மத்த வேலையெல்லாம் குறித்து வாங்கிட்டு வர சொன்னாரு லட்சுமி நல்லா ஞாபகம் வச்சுக்க இனிமே அந்த பசங்க விஷயம் எதுலயும் நீ தலையிட கூடாது எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும் நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும் நிறைய காசு இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு தேங்க் யூ டீச்சர் டேய் வாங்கறீங்க எல்லாரும் கீழே வாங்க சார் நாங்க உறது இருக்கட்டும்
வீட்டுக்காரரா லட்சணமா இல்லாம இது என்ன துண்டு அண்டர்வேரு? என்ன துண்டு என்ன அண்டர்வேரு? என் வீடு என் இஷ்டம், நான் கோவனை கூட கட்டிட்டு வருவேன். அது இல்ல சார், கீழே பொம்பளை கலை இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேணாம் இல்லையா? ராமு என்னது உங்க வேலை சம்பந்தமா என் ஸ்டூடண்ட் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னேன்ல, அது சக்சஸ் ஆயிடுச்சு. உங்கள யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு ஆர்டர் வரும். சார், எம்டி ரூம் எங்க இருக்கு? ஏன், என்ன விஷயம்? வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓஹோ, அது அங்க இருக்கு. தேங்க்ஸ். ஏய் சுப்பிரமணி, ஒரு ஆளுக்கு தானே வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருந்தோம், அஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு பேர் போறாங்க. வாழ்த்துக்கு. அஸ்தி மகாலி. தேங்க்யூ. எஸ் கவின், வாமா உட்கார். கர்ப்பமா இருக்கம்மா? என்ன விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீ தான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கியா? வழியில ஏதாவது சத்தம் கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல, உள்ள வந்தா தெரியும். வாங்க. என்ன தைரியம்? நீங்க தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு ஒத்துக்க சொல்றியா? அவ கூட பழனி. தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம்,
ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது. ரகசியமா பழகினால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா? விளக்கமா தலையெடுப்பேன் ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, போச்சுக்காதுங்க. நான் தனியா அழைச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன், படிச்சவரு ஏத்துக்கு வர வாங்க சார். ஏமாத்துறதுல படிச்ச வேணா படிக்காத வேணா என்னடே ஆமடே, சபத்துக்கு பிறந்த மோதி ஆமடையா? நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதான், ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருவுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம், உனக்கு அந்த கருவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போன. என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிற டாக்டர் கிட்ட? எந்த டாக்டர்? ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. என்ன சொல்றான் டாலே, இந்த பொண்ணு கிட்ட தாலி கிட்ட போறானா இல்லையா? பேசிட்டு இருக்க, ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷ வேற, ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஏயா எல்லாத்தையும் பண்ணிபுட்டு இப்ப வந்து பேய் முள்ளி முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க. அதாவது சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதே. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்கேன். உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன். திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா? ரெடியா இருக்கே, போய் எடுத்துக்கலாம் போடா. என்ன தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா? பக்காவா இருக்கு. என்னங்க நான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வாரமா யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணா என் மேல வருத்தம் இருக்கும், அதனால பேச விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்களே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடந்த விதம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மனைவிய வர வேண்டியவன் நான் தானே. எனக்கு மனைவிய வர வேண்டிய ஒரு கோடீஸ்வரடி என்னுடைய தலையெழுத்து உங்களுக்கு தாலி கட்ட வச்சிட்டானுங்க. இப்ப கூட அந்த தாலியோட உன் அடிச்சு வழியை திருத்த முடியும். யாரும் ஒண்ணு செய்ய முடியாது தெரியுமா? வேண்டாங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். எனக்கு இந்த தாலி ஒண்ணே போதும். ஆனா ஒரு விஷயம், நானே வெளியில போனா உங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைப்பாங்க, அதனால நடந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்னடி என் வாழ்க்கையில ராமுதான் மண்ணள்ளி போட்டான்னு உன் பங்குக்கு நீயும் போடலான்னு பாக்குறியா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன், இனியும் அப்படிதான் இருப்பேன். அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் எப்படி நடந்துங்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட ஒரு பொய் கதை சொல்லிருக்கேன். அந்த கதையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே ஒரு பரதேசி, அவனும் நீயும் கெட்டவங்க. நான் நல்லவன். என்னங்க இது? அதுதான் உண்மை, நீயும் ஒத்துக்கணும். அப்பதான் உன் கழுத்துல இருக்க தாலியாவது மிஞ்சும். என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டு இல்ல, தாலியாவது மிஞ்சும்னு. இல்லடி சொல்றியா இல்ல தாலி கட்டி வச்சுட்டு போறியா? சரிங்க, நீங்க சொல்றபடியே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எம்டி ரூம் எங்க இருக்கு? ஹலோ, எம்டி ரூம் எங்க இருக்கு? அங்கதான். தேங்க்யூ.
சாரி, என் பேர் லதா. ஓ, அது நீங்க தானா? நீங்க இங்க வேலையில சேர வருவீங்கன்னு எம்டி சொன்னாரு. உள்ள இருக்காரு, போய் பாருங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாளையில இருந்து அந்த பொண்ணு இங்க தான் வேலை செய்ய போகுது. அப்ப நல்லா பாத்துக்கலாம். இப்போ வேலைன்னு ஒண்ணு இருக்கு, கவனிக்கலாமா? என்ன சார் இது? வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க. பாபு, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காது, நடந்து போச்சுக்கு. ஒரு பொண்ணு வந்துட்டாடா. ஏனுங்க ஐயா, நமக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப்பா? இதுவரைக்கும் சபலசனாவே இருந்தனா, அந்த பொண்ணு நேர்ல வந்த உடனே ஒண்ணுமே புரியல. அண்ணாச்சியோ, கூப்பிட்டீங்களா? இவன் தான் என் பையன் மோகன். வணக்கம். இவர் மிஸ்டர் பரமசிவம், பாம்பேல இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவரை பத்தி தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உக்கார். உங்களை போட்டோல பாக்குறேன், இப்ப நேர்ல பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு மருமான வர வேண்டிய நீங்க ஏன் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம். யாரோ படிச்ச பசங்க இவங்கிட்ட வேலை கேட்டிருக்காங்க, இவன் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுல தகராறாகி இவன் அவங்களை அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால அந்த பசங்க இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை இவன் கூட முடிச்சு போட்டு பேசி கத்தியை காட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னால வேற என்னங்கள் செய்ய முடியும்? போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு இருக்கு? உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை விரட்டிட வேண்டியதானே. ஏன் விட்டீங்க? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் மிஸ்ஸஸ் அலதான் அந்த பொண்ணை ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னங்க செய்யறது? அந்த பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டிட்டான், அது பேப்பர்ல வந்து மானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேட்டுன்னு போனா மேற்கொண்டு இவருக்கு தானே கௌரவ குறைச்சல். அதனாலதான் எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கோவமா பாக்குற? நான் வீட்டுல சொன்ன போய் ஊரெல்லாம் பரவது என்ன? ஒண்ணும் செய்ய முடியாது. நீ ஏன் ஒத்துட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சாமி கிட்ட சொல்லி அது தித்துரு. குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங். என் மக லதா. அப்படியா? குட் மார்னிங் சார். இதுல ஒரு கையெழுத்து வேணும். சார், அங்க கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஒரு அரட்டையும் சிரிப்புமா இருக்கு? அந்த அநியாயத்தை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பொண்ணு வந்த ஒரு மாசமாவே இப்படிதான் சார். அது ஏதாவது விடுகதை போடுறதும், அதுக்கு பதில் தெரியாம நம்ம ஆளுங்க உளறதும், அதை கேட்டு மத்தவங்க சிரிக்கிறதும், ஐயோ ஒரே அட்டகாசமா போச்சு சார். பாருங்க, கலக்கல பாருந்தா தப்பில்ல, கரெக்டா வேலை நடக்கணும் அவ்வளவுதான் சார். அந்த பொண்ணுக்கு பக்கத்து சீட்ல சண்முகம் இல்ல சார். அவனை மாத்திட்டு என்ன அங்க போட்டுருங்க சார், நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது ஆடு நினைதேன்னு ஓனாய் வருத்தப்படுதா? வர்றேன் சார். தேங்க்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க லதா? சொல்லுங்க. கன்னத்துல கறி சார். கன்னத்துல கறிதாமா இருக்கணும், எலும்பா இருந்தா அசிமா இருக்கும்ல.
சார். தேங்க்ஸ். இந்தாங்க விவேகன் கோஃபைல். ஓகே. எங்க நீங்க என்னமோ இந்த விடுகதை எல்லாம் நிறைய போடுறீங்களாமே. ஆமா சார். உங்களுக்கு ஒரு விடுகதை போடட்டுமா? ஓகே. ஓகே. காலாறு நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடாப்படுது. இதுக்கு என்ன விடை? எங்க இந்த விடுகதை கொஞ்சம் கஷ்டமானதா தெரியுது. எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, சொல்லிடுறேன். சரி, நல்லா யோசிச்சு சொல்லிடுங்க சார். தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடாப்படு. இந்த மாதிரி விடுகதைகள்லாம் அவளுக்கு போட்டதே இல்ல. காசி சார், அந்த விடுகதைக்கு விட யோ என்ன இறங்கனாலும் இதே தொலையா போச்சு. புது பொண்டாடிக்கு புடவை கட்ட விட மாட்டேங்கிறேன். அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா போயா. யோப்பா, நீ திரும்பமா. என்ன வீட்டுக்கார ஐயா, விடுகதைக்கு இன்னும் விடையை கண்டுபிடிக்கலையா? என்னமோ எங்களுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிட மாதிரி கேக்குறிய. ஓ, கண்டுபிடிச்சிட்டனே. கண்டுபிடிச்சிட்டியா நீயா? உங்க அப்ப என்ன தமிழ் பண்ணிட்டா? சொல்லு. காலார நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து அதில் இருக்கிற கால் லகரமான இல்ல கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டா இதுதான் விடை. என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது புரியுது. குட் மார்னிங். ஹலோ, நீங்க சொன்ன விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா, சொல்லுங்க பாக்கலாம். காதல். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். ஷேர் புதுசா சார்? ஆமாங்க. விலை 125 ரூபாயா சார்? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அத காலர்ல விலை தொங்குது. அப்படியா? அவசரத்துல கவனிக்காம அப்படியே வந்துட்டேன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட். சார், நம்ம லிஃப்ட்ல வரும்போது கரண்ட் கட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? லிஃப்ட் பாதியில நின்னு இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் தனியா சிக்கிக்கிட்டு தவிச்சிருப்போம். அந்த மாதிரி தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியாம ஹலோ. ஹலோ, எங்க சார் இப்படி கூட்டமா? இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ 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 சார், தான் எங்க வீட்டு ஓனர். வணக்கம் சார். என்ன அவங்களுக்கு எல்லாம் ஹலோ, எனக்கு மாத்திரம் வணக்கம்? என்ன என்ன வயசானவனு பாக்குறியா? இந்தாமா, இவனுங்க செய்யறதெல்லாம் நானும் செய்வேன். ஹலோ ஹலோ, மரியாதைக்கு. ரெகுலரா நீங்க இங்க தான் வருவீங்களா? நான் எப்போ பக்கத்து கடைக்கு தான் வருவேன். இன்னைக்கு பர்டிகுலரா நான் வாங்க வந்தது அங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன். என்ன வாங்க வந்தீங்க? ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா வாங்க வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. அவன் காதையே கடிச்சிருவா போல இருக்க. என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டே? ஓகே, நான் வரேன். பாய். ஏய், உங்ககிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டு போனது என்னப்பா? சொல்ல மாட்டேன்டா. ஏலே, சொல்லுல. முடியாதுல. அவங்க எல்லாம் சின்ன பசங்க, எனக்கு மாத்திரம் சொல்லு. அது என்ன கிசு கிசு அது? அண்ணா. ஹாய், எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்ச்சேஸ் போயிருந்தேன். ஒரு ஷர்ட் டிசைன் நல்லா இருந்தது, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். Not bad. Oh, first class.
பியூட்டிஃபுல். அந்த ஃபைல் எனக்கே முடிச்சுங்க ப்ளீஸ். என்ன சார் இன்னைக்கு குங்குமம் விபூதி எல்லாம் பலமா இருக்கு? அதுவா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஓ ஐ சி, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார். யூஷுவலா நீங்க எந்த கோயிலுக்கு போயிங்க சார்? முப்பாத்தம்மன் கோயிலுக்கு. ஓ அந்த கோயிலுக்கா? அங்க வேண்டிக்கிட்டா நிச்சயமா நிறைவேறும் சொல்லுவாங்க, அதனால தான் நான் அந்த கோயிலுக்கு போனேன். ஓ நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க சார்? சார் சொல்லக்கூடாதா? நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து தைரியமா இருந்துட்டேன். அப்படியே ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அத்தனை பேருக்கு முன்னால உன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துடணும்ங்கிற முடிவுக்கு வந்திருந்த. ஆவியேதான் சரணம், பூக்கு ஓர் சரணம், வரும் பூஜைக்கு ஓர் சரணம், நேரத்திலே நீ வரணும், கேட்டதெல்லாம் நீ தரணும், தேவியே நான் சரணம், என் ஆவியேதான் சரணம், பூக்கு ஓர் சரணம், வரும் பூஜைக்கு ஓர் சரணம். உன்னிடத்தில் எப்படி தப்புவேன் போர்க்களத்தில், காதல்
காதல் அது அன்றும் இன்றும் இன்பங்கள் தானே தேதியே நான் சரணம் என் ஆவியேதான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே நீ வரணும் கேட்டதெல்லாம் நீ தரணும் தேவியே நான் சரணம் என் ஆவியேதான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் எத்தனை அற்புதங்கள் என்னிடம் எத்தனை சொப்பனங்கள் மாலை போடும் சுபவேளை கூடும் நாள் இதுதானே தேவியும் தான் சரணம் என் ஆவியும் தான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே நீ வரணும் கேட்டதெல்லாம் நான் சரணம் தேவியே நான் சரணம் ஆவியேதான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுல பேசுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வந்து பேசி பாக்கட்டுமா ஐயோ வேண்டாம் ஏ எங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்தஸ்து தான் முக்கியமா போச்சு அங்க காதலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல அப்ப நம்ம கல்யாணம் இப்படிதான் நடக்குது அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன் நம்ம கல்யாணத்தை நாமளே எங்கேயாவது ஒரு கோயில நடத்தி முடிச்சுட்டு எங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா அவங்க மனசு மாறிடும் நான் சொல்றபடி செய்வோம் வர புதன்கிழமை பெருமாள் கோயில்ல நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வேண்டிய உங்களுக்கு மட்டும் சொன்னா போதும் எல்லாரும் அங்க பாருங்கடா எனக்கு ஒண்ணு புரிய யாரு இந்த பொண்ணு ஐயோ இப்ப இந்த பொண்ணு யாருன்னு கேளுங்க ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு ஏன் சொந்த செலவிலேயே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இப்ப ஏதோ மறந்துட்ட மாதிரி பேசுறீங்களே என்ன கோபுரேன் ராமு சார் நீங்க தான் கோபுறீங்க நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு லதா சொன்னதுனாலதான் நாங்களாம் இருக்கோம் லதா நான் எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னேன் இது உனக்கு எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தானே என்ன கதையை மாத்த பாக்க சொல்லுங்க ஏண்டா உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ராமுவும் லதாவும் லவ் பண்ணதான் உண்மை ஆமா அப்படின்னு இவர் சொல்ல சாரா அவன் சொல்றது என்ன எங்களுக்கே தான் தெரியும் ஸ்டாப் இட் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா இல்லாதது இருக்கதான் ஆயிடுமா மிஸ்டர் நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்க இஷ்டம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு கழுத்து நீட்டுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல புரிஞ்சுதா வர மன்னிச்சிருங்க சார் என்ன இப்படி நடிக்க சொன்னாங்க நடிச்சேன் ஆனா உங்களுக்குள்ள இப்படி லவ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார் சாரி கொஞ்சம் நில்லு சர்வசாதாரணமா நம்ம காதலை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆடுற என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காதல் வெறும் நடிப்பு தான் ஏன் இப்படி நடிச்ச காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் உங்க ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக யாரோ ஒருத்திய கட்டி வச்சு பழி வாங்குனீங்களே மோகன்ங்கிறவர ஞாபகம் இருக்கா அவரோட தங்கச்சி தான் அந்த கல்யாணத்தினால எங்க அண்ணன் தலகுனிஞ்ச மாதிரி உங்களையும் தலகுனிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான்
நானே வந்து உங்க கூட வேலைக்கு செய்து உங்களோட நெருங்கி பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துறேன். இப்ப நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைனாலும் நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்து நீங்க அவமானப்படும். எனக்கு அது போதும். எல்லாரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வேடிக்கை பார்க்கற மாதிரி ஆயிடும். நான் மட்டும் தனியா போய் பேசுறேன். போய் பேசு, ஏதாவது பிரச்சனைனா சிக்னல் கூட நாங்களும் வந்துடுறோம். அவங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலை பாக்குற, ஊட்டி அட்ரஸ் கூட தெரியாதா? எனக்கு தெரியாது. என்ன சட்டை பிடிக்கிற? உண்மையா சொல்லு, தெரியுமா தெரியாதா? அதே தெரியாது. என்னது, யாராட்டு போயிலும் பாட்டுக்கு வந்தேன், சட்டையை பிடிச்சி எடுத்துறேன், புது சட்டை, இதெல்லாம் கேட்டா அட்ரஸ் சொல்லிவிடுவேனா? சொன்ன எங்க மோதலி கொண்டு விடுவாட்டான். வந்துட்ட உனக்கு சார். முதல்ல நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன். இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க. சாந்தி, இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சாமிநாதன் இவங்களை வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என்ன சொல்ற? சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா. வாங்க, எல்லாரும் வாங்க. செல்ல குட்டிங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க. அவனுங்க வந்த நாலு நாளா லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கம்மா. அதுவா? அது ஒரு வியாதி. அதான் காதல், லவ் லவ். காதலிச்சு பாரு கிளியே, என் பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே. காதலிச்சு பாரு கிளியே, என் பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே. காதலிச்சு பார்த்தால் காணுகிறையாவும் கண்ணில் சுகமாகும், காலம் பறந்தோடும் ஆடும் பாடும். காதலிச்சு பாரு கிளியே, பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே. காளையெல்லாம் கன்னிகரை பார்த்தால் கஞ்சி மிட்ட நேரமின்றி ஆசைகளை சேர்ப்பான். காதல் வந்த காளையெல்லாம் கன்னிகரை பார்த்தால் கஞ்சி மிட்ட நேரமின்றி ஆசைகளை சேர்ப்பான். வித்தர்களை போல காதல் நித்திரையில் ஆழ்வார், குற்றங்களை வேண்டாம் என்று சுத்தி சுத்தி வீழ்வார். வித்தர்களை போல காதல் நித்திரையில் ஆழ்வார், குற்றங்களை வேண்டாம் என்று சுத்தி சுத்தி வீழ்வார். ஊரை மறந்து போவார், தனது பேரையும் மறந்து போவார், வானில் பறந்து போவார், சொர்க்க வாசலை திறக்கலாவார். காதலிலே கனவுகள் தொடர்ந்திடும், காலை மனோ கவனத்தை கவர்ந்திடும். காதலிச்சு பாரு கிளியே, என் பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே. Thank you.
தோணும் சொக்கி சொக்கி காதலியை சுற்றி சுற்றி தேடும் உச்சி வயல் நேரத்திலும் ஊரை சுற்ற தோணும் சொக்கி சொக்கி காதலியை சுற்றி சுற்றி தேடும் பட்ட பகல் நேரம் கூட பட்ட நிலமாகும் நட்ட நடுராவில் தூக்கம் கட்டு கட்டு போகும் பட்ட பகல் நேரம் கூட பட்ட நிலமாகும் நட்ட நடுராவில் தூக்கம் கட்டு கட்டு போகும் பாலும் கசந்து போகும் நல்ல பழமும் குடித்து போகும் பசியில் இருந்த போதும் நல்ல ருசியும் மறந்து போதும் ஆசையில் சின்ன தவி புருகிடும் ஆடவரை அவதியில் கருக்கிடும் பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலை தான் எனக்கு சோறு போடுது. எங்க காய்கறி வாங்க பணம் கொடுங்க. நேத்து தான் 3 கிலோ பீன்ஸ், 3 கிலோ கேரட், 3 கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன். என்னாச்சு? அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. காய்கறி கிடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுரா முண்டோம். ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, நானும் பிழைக்க மாட்டேன். என்னயா என்ன ப்ராப்ளம்? என்னன்னா கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க யாருங்க, என்ன வேணும்? இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? கொஞ்சம் இருங்க. என்னங்க அது கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க?
இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். அந்த கழட்டிய எடு. சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா? ரெண்டு கழட்டியும் எடு. கழட்டியில சொல்லுது இல்ல, அப்படின்னா என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ, இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன். அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்க அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு. யாரு பண்ணி என்ன வேணும்? லதா வீடு இதுதானே? ஆமா. டேய் இதுதான்டா. ஏனுங்க இங்க சுந்தரேசன்ங்கிறது? நான் தான். என்ன விஷயம்? ஏய் உங்க ஐயா இருக்காரு. லதாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? லதா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்காக லதா கிட்ட பேசணும்? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. என்ன விஷயம் சொல்லாம இருந்தா எப்படி? என்னடா பதில் சொல்லாம நிக்கிற? கேக்குறாருல சொல்ல. மெட்ராஸ்ல என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு இங்க வந்துருச்சு. ஷட் அப். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசுவேன்? காதலிச்சது உண்மைங்கிறதுனாலதான் தைரியமா அதை பத்தி பேச வந்திருக்கேன். நான் தான் அந்த காதல பொய்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன? அப்பா நான் இந்த ஆள் கூட பழகுற மாதிரி நடிச்சு ஏமாத்துறது உண்மைதான். ஆனா ஏன் அப்படி செஞ்சு தெரியுமா? அண்ணனை மிரட்டி அயோக்கியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஆள் தான். நான் செஞ்சது அயோக்கியத்தனமா இல்ல உங்க அண்ணன் செஞ்சது அயோக்கியத்தனமான்னு அவரே கேளு. உங்கள யாரோ ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு என் பையன் சொன்னது அயோக்கியத்தனமா? சார் என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கல. உங்க பையன் தான் எடுத்தாடே. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லி லட்சுமியே ஒத்துட்டாளே. என்ன உண்மை ஒத்துட்டாளேன்னு அதிர்ச்சியா இருக்கா? அந்த உண்மை என்னன்னு அவங்களே இங்க வந்து சொல்ல சொல்லுங்க. கூப்பிடுங்க. டேய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ என்னமோ யோக்கிய மாதிரியும் நாங்களாம் பொய் சொல்ற மாதிரியும் பேசுறிய. இந்த பாருங்க நச்சியோ, ராம சொல்லுத மாதிரி லட்சுமியை கூப்பிட்டு கேட்டா யாரு பொய் சொல்லுதாவனு தெரிஞ்சு போகும்ல. அந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்தஸ்து கூட பார்க்காம மன்னிச்சு இந்த வீட்டுல வாழ வச்சிருக்கேன். என் மரியாதை என்ன, கௌரவம் என்ன, சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிட்டு இவளை கூப்பிட்டுன்னு வழிய. சார் விஷயம் என்னன்னு? டேய் இதுக்கு மேல என்ன பேச போறேன்? பிபி வாசி எடுத்துட்டு போங்க வழிய. போனா பேசாத. ஏ வாட்ச்மேன் அவன் தப்பிச்சு வழியா இல்லையா? Ah!
இவங்க கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தலாவா? வேணாண்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா லட்சுமியோட புருஷனை நாமளே கோர்ட்டுக்கு இழுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கோசரம் விட்டுருங்க. ஏய் என்னடா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம், போய் சொல்லு. என்ன போக சொல்லுது? ஏற்கனவே கணேசன் போலீஸ் போயிருக்கேன் தெரியுமில, கேஸ் வாபஸ் வாங்கிக்கலவா? வாங்கடா. தங்கமணி, இந்த பொம்பளைங்கள நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்பு ஆயிடுச்சு. எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா? சார், என்னயா? லட்சுமி அம்மா ராம் சார பார்க்க வந்தாங்க, உடனே வர சொல்லு. வரட்டும், நறுக்கு தெரிச்சா மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். சார், அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறாதீங்க. அப்ப நீ மட்டும் புண் பண்ணலாமா? சார், என்ன சார், ப்ளீஸ். சரி, விட்டுறேன். பாக்க, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ராம? ராமு, நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விவரத்தை வாட்ச்மேன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கம்பெனி, நீங்க சொன்ன போயிட்டு சமாதானம் சொல்லி போட்டு போல வந்தீங்களாக்கும். அவர் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொய்ய உண்மை நானும் ஒத்துக்கிட்டதுனாலதான் என் கழுத்துல இன்னும் தாலி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என் மௌனத்தினால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வரேன். இப்ப உங்களுக்காக எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற உண்மைய லதா கிட்டயும் உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். உங்களுக்கு கிடைச்ச நியாயமான வாழ்க்கைய எனக்காக எடுத்துக்காத. இல்ல ராமோ, உங்களுக்கு என்னால ஏற்பட்ட வேதனைக்கு நான் தானே பரிகாரம் பண்ணும். இத பாருங்க, இந்த வேதனை நிரந்தரம் நான் நினைக்கல. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் லதா என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சிஸ்டர். என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படுத்து பேர் இல்லப்பா, நடந்தத சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்ச்ல கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்ச்ல கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சீங்களே. இவ்வளவு பெரிய வீட சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முத முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோவிக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு? எங்க தாத்தாவையும் அழைச்சு கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏத்தி கொண்டுட்டோம். தோத்துப்பான. மோர் எங்க? மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். பாப்பா சதீஷ். ஏன்பா? நேத்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன், அண்ணன் மட்டும் தான் இருந்தாரு. நீங்க போயிருந்த? எப்பவும் ஊர் சுத்துறதா உன் வேலையா? அட சும்மா இருங்க ஆண்டி, ஏன் டென்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு மியூசிக் கேக்குறதா உன் டென்ஷன். மச்சான், கிண்டல் பண்ணாத மச்சான். எஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஹோட்டல்ஸ் இந்த வருஷம் நமக்கு எக்கச்சக்கமா வருமானம். ஒர்க்கர்ஸ் எல்லாம் வைத்தாச்சு. பிரச்சனையை கிளப்பிட்டானுங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? துப்பாக்கி எடுத்து காமிச்சு சுட்டு பொத்திக்கிடுவானு சொன்னேன். அதுக்கப்புறம் லேபர் லீடர் வந்தாரு, ஆ ஊன்னாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துனேன், அதுலயே முழுகிட்டாரு. சம்பாதிக்கிறதே சிரமம், அதை வச்சு காப்பாத்துறது அதை விட சிரமம். ஹாய் லதா, ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? சிட் டவுன், கெட் மீ மை டியர். பலி, அந்த காஃபியை கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நானே கொடுக்குறேம்மா.
தத்தா பக்கத்துல அந்த குரங்கு உட்கார்ந்திருக்கு, அத நான் கிளப்புறேன் பாரு. Listen all of you, நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய பர்த்டே நடக்க போகுது, நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும். ஓகே? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். சரி சதீஷ், என்ன சொல்ல இருக்கு, வா போய் மாத்திக்கலாம். பரவாயில்ல மச்சான், நான் வீட்டுல போய் மாத்திக்கிறேன். ஆண்டி அங்கிள், நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும். ஓகே? ஏய் லதா, நீயும் அவசியம் கலந்துக்கற. ஓகே? பை அங்கிள், பை ஆண்டி. வழியிட்டு கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டியதில்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. அவசியம் இருக்கிறதுனாலதான் நான் தேடி வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு, உங்க அண்ணன், நீ, உங்க அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப கொடுமையானது. சொல்ல போனா தூக்கு தண்டனை கைதிக்கு முகத்துல போடுற கருப்பு துணி மாதிரி நீ காதல பயன்படுத்திக்கிட்ட. வெளிச்சந்தா உலகன்னு நம்பி விளக்குல விழுந்து சாகுற வெட்டில் பூச்சி மாதிரி நீ என் மனசுல ஏற்படுத்தின காதல உண்மையுன்னு நம்பி நான் தின தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன சாகடிக்கிறத விட ஒரே அடியா விஷம் கொடுத்துருக்கலாம். என்ன மரணாவஸ்தைங்கிறது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். எது எப்படியோ உன் மேல என் மனசுல ஏற்பட்ட காதல் உண்மையானது. அந்த புனிதமான உறவை பொய்யா கிடாது. ப்ளீஸ். இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் டைம் வேணும். போயஸ், தாராளமா எடுத்துக்க. நாளை மறுநாள் உன் பதிலுக்காக இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவும் தாத்தா பண்ற வேலை. தாத்தா என்னயா தசரதன்? பாயா என்னையா வண்டி ரெடி ஆயிரு, என்ன ஆச்சு இவ்வளவு லேட்டா வர்ற? பா பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மா குடுப்பாங்க, இப்ப எப்படி வந்திருக்க? சரி சரி வா, வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன், எடுத்துக்கிட்டு போ. பின்னாடிய முன்னாடி ஏறி உக்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு, அதான் சோக் எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய் திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி, கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் திருத்தியா. உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது என் ஒருத்தருக்கு தாயா? என்ன யார் இப்ப பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல நான் கை வைக்காத இன்ஜினா, எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு? ஐயோ இன்ஜினியர் காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தான் படுத்திருந்த.
மரியாதையா உண்மையை சொல்லு. நேற்று ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்தேன். என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வலையை நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேற்று நாலு பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர், மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பயம் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரி நான் சாப்பிட போயிட்டுங்க. மூணு பேர் செட்டிலியா இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த மூணு பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பொண்ணு பொண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்டில தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பயம் சாப்பிட்ட. Please come. Many happy returns of the day. Thank you. It's okay. Please get in. Many happy returns. Hi, Macha. Get in. Sir, அந்த பொண்ணு யாரு? அதான் யா, நான் கட்டிக்க போற பொண்ணு. குட் மார்னிங். என்ன பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு நீ பதில் சொல்றேன்னு சொல்லிருந்த. உனக்காக நாங்க வெயிட் பண்ண, ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதுதான் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு. எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். அப்ப நீ ஊட்டியிலே கிடந்து சாக வேண்டியதா? அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அண்ணே பாருங்களே. டேய் டேய் கையடு. உடனே இவளே உன் தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேயா? டேய் டேய் சும்மா சத்தம் போடாத. எனக்கு போட தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல எம் மரியாதை போறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மரியாதை நீ காப்பாத்துக்குவேன்னு நினைக்கிறேன். கையடு. நாங்க பார்ட்டிக்கு போன இடத்த சொல்லி அந்த ராம போயில ஏன்டி அங்க அனுப்ப? ஏன் அனுப்பின? நான் சொல்லலங்க. உன்னை தவிர வேற யாரு மூலம் அடையும் தெரியும்? இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொன்ன பொய்ய நீயும் உண்மை ஒத்துக்கிட்டதே இந்த தாலிக்காக தான். இனிமேல் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச இன்னொரு பொய்ய சொல்லி இந்த தாலியை கட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி என்ன பொய் சொல்லுவேன்னு பாக்குறியா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நீதான் பாஞ்சாலியர்னு சொல்லுவேன். சொல்லுவேன் தான் சொன்ன, சொல்ல வச்சிடாத. அதெல்லாம் ஒண்ணு வேணாயா? வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க. என்னயா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலை சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே? அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அதை அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேற்று நான் அவர்கிட்ட பேசிட்டேன், இதை கொடுத்துரு. சரிங்க, நான் வண்டி எடுத்துட்டு போறேன், அவர்கிட்ட சொல்லிடு. என்ன
டேய் நீ என் கூட வாடா, வர மாட்டே. எதுன ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா, ஏறா ஏறு. அது வண்டி காப்பாத்திடலாம். வளைஞ்சு வளைஞ்சு வர போறானே, ஸ்டேரிங் நெட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ, பாதிரியார் ஏறாரு, பரலோகம் போக போறாரு. ஐயோ, அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியடா பாவி. கபோதி கபோதி, உங்களுக்கு எதுனா ஆச்சு, நீ சொல்லிச்சே சொல்லிட்ட. நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரீஷ், நிறுத்து நிறுத்து நிறுத்து, இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டியை எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேனே. பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இங்கதான் இங்கதான் வந்துருக்கணும். டோருக்கு ஸ்டேரிங் நட், ஸ்டேரிங் நட்டு. ஹரீஷ் அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன்? அந்த கம்னாட்டி தான் கொடுத்தான். டேய், உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேடா. அன்னைக்கு ஃபாரினர் ஒருத்த போட்டோ எடுத்தான்னு சொன்னல, அவனுக்கு அட்ரஸ் கொடுத்திருந்த, அவன் வந்துருக்கான். எவ்வளவு அருமையா இருக்குல்ல. உனக்கும் வியவஸ்தை இல்ல, அந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் வியவஸ்தே இல்ல. ஏண்டா, லவ்வர்ஸ் போட்டோ எடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா நெருக்கமா இருக்கும்போது எடுக்கணும்டா. அதை விட்டு விட்டு சுண்டல் சாப்பிடறதையும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதையும் இந்த போட்டோவே வேஸ்ட். ட்ரூத் தியரி, இது வேண்டாம். வேற நல்ல போட்டோ எடுத்து. குங்குமம் என் கையால் அதை வரணும்.
இந்த ஜென்மம் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன். ஏய் மச்சான், கதா கோவில் கதா நீ மாமா. ஹலோ இன்ஸ்பெக்டர், கமான் கமான் வாங்க எஸ்ஐ, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க வரலன்னு வச்சுங்க, உங்களை தேடி நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பேன். உட்காருங்க. அப்படியா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மெட்ராஸ்ல இருந்து ஒரு ரவுடி கும்பலிங்க வந்து என் பர்சனல் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அவங்களை எப்படியாவது ஊட்டியை விட்டு விரட்டணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு. இது என்னங்க பெரிய விஷயம்? நாளைக்கே அவங்களை அடிச்சு வச்சுட்டா போகுது. சுமாரியா, இங்க பாருங்க, ஊட்டிக்கு வர்றவங்களை காரணம் இல்லாம அனுப்ப முடியாது. அவங்க உங்களை எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? என்ன சார், நீங்க இருக்கும் போது கம்ப்ளைண்ட் எதுக்கு? திருடுதுப்புன்னு யாரு பேர்லயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. போதா குறைக்கு, எங்களை பத்தி மக்கள்கிட்ட நல்ல பேரு கடிச்சு கொதறிடுவாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க மனசு வச்சா முடியாதா? உங்களோட கம்ப்ளைண்டும் அவங்க தப்பு பண்ணதுக்கான ஆதாரமும் கிடைச்சீன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன். குட்டிங்களா, இந்தா சாப்பிடுங்கடா. ஏய், என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க, உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா. ஏங்க, சட்டசபையிலயும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க, அது நம்ம கிளிங்களா? அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுரா, இது நம்ம கிளி, வெள்ள கிளி, உயிருள்ள கிளிடா. அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு, இது மாத்திரம் தான் புரியல. போடா. ஏங்க, கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க. நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத, பூனை கையில கொடுத்துறாதேன்னு. மண்ணாங்கட்டி, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா. கிளி மாதிரி பொண்ண வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு குடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுரா. இல்லீங்க, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. அங்க பாடுறா, மூணு குரங்கு பொம்மைய போட்டு கெட்டத பேசாத, கெட்டத கேட்காத, கெட்டத பாக்காதன்னு போட்டிருக்க, அது மனுஷனுக்கு சொன்னதானடா. நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா மூணு மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும், அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல, குரங்குகளுக்கு தான். ஐயோ, உன்ன மாதிரி மூணு குரங்குகளுக்கு சொன்னதாது. தாத்தா தாத்தா, நீ அரை மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட, இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே. சாப்பாடையாவது போடுறா. போடுறேன். இல்லு, சாப்பாடை கீழே போட போறேன், டேபிள் எடுத்து வை. ராமு கோஷ்டில சாப்பிட்டாச்சா? அவங்க இல்லீங்க. எங்க போயிட்டாங்க? அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஒண்ணு இல்ல, பொட்டு வச்சு விட்டவன் பூ வச்சு விடலன்னா தப்பு என்ன? செத்து போன எங்க தாத்தா கனவுல வந்து சொன்னாரு, அதான் அந்த பூவை கொண்டு வந்திருக்கேன். வச்சு விடவ வாசப்பூவு, இது உச்சி மலையில் பூத்த பூவு. வச்சு விடவ வாசப்பூவு, இது உச்சி மலையில் பூத்த பூவு. வச்சு விடவ வாசப்பூவு, இது உச்சி மலையில் பூத்த பூவு. பொன்னாரமே முத்தாரமே, புத்தாடை கொண்டாடும் குத்தாலமே. நான் வச்சு விடவ வாசப்பூவு, இது உச்சி மலையில் பூத்த பூவு. வச்சு விடவ வாசப்பூவு, இது உச்சி மலையில் பூத்த பூவு. சீப்பெடுத்து சீவி விட்ட கூந்தல்
சூடத்தான் பூவு சூடத்தான் அது தேடத்தான் எல்லை தேடத்தான் வாய் வெடிச்ச தாமரைக்கு பூ முடிக்கத்தானே நீண்ட நாள் நானும் ஏங்குறேன் நீளமா மூச்சு வாங்குறேன் பூ வைக்கும் பெண்கள் பூவின்றி போனால் பூக்கள் பூக்குமா பூ மேலே ஆசை இல்லைன்னு சொன்னா ஊர்தான் ஏற்குமா கோடை வெயில் தீரவே வெப்பம் மாறவே சோலை ஓரம் பாடை காற்று வீசுது வந்து பேசுது மாலை நேரம் பச்சு விடவா வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு வச்சு விடவா வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு பொன்னாரமே முத்தாரமே புத்தாடை கொண்டாடும் புத்தாலமே நான் வச்சு விடவா வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு வச்சு விடவா வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு தேவியே என்றும் சம்மதம் தேவையே உந்தன் சங்கமம் வானவில்லில் மெத்தடைத்து வாங்கி வர சொன்னால் பாரடி செய்து காட்டுவேன் காலடி என்றும் போற்றுவேன் அம்மாடி நீயும் இல்லாமல் போனால் வாழ்க்கை போர்க்களம் உன்னோடு சேர்ந்து நான் காண வேண்டும் காதல் ஊர்வலம் சொன்னால் நீயும் கேளடி சின்ன பூங்கொடி காதல் பாடம் வம்பும் வீம்பும் ஏனடி வண்ணமாங்க நீ காலந்தோறும் பச்சு விடவ வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு பச்சு விடவ வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு பொன்னாரமே முத்தாரமே புத்தாடை கொண்டாடும் புத்தாலமே நான் வச்சு விடவ வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு வச்சு விடவ வாசப்பூவு இது உச்சி மலையில் பூத்த பூவு கொஞ்சம் இல்ல இன்னைக்கு இந்த பூ வச்சுக்க மாட்டேன் நடம் பிடிச்ச ஏய் என்ன நடக்கும் சொல்லுங்கடா வாடா பங்காளி அத எம்பள வாயில சொல்றது வெக்கமா இருக்குது போங்க கேட்டால திரும்ப திரும்ப ஏய் இத பாரு நான் உன் வீட்டு வரைக்கும் பின்னாடியே வருவேன் நடுவுல எங்க அதை தூக்கி இருந்த அப்புறம் அவங்க சொல்ல வைக்கப்பட்டது நடந்துரும் அடடா கோவத்துல கூட அழகாத்தான் இருக்க ரோட்ல தனியா போயிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு நீதான் என் பொண்டாட்டின்னு மிரட்டி என் தலையில போ வைக்கிற அளவுக்கு வந்துட்டா உங்க ஃப்ரெண்ட் அத்தா இல்ல எல்லாரும் வெளியில போயிருக்காங்க லதாவுமா என்ன பேச்சே காணோம் பள்ளி வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டியா லதா இஸ் தேர் ஹேய் லதா கெட் அப் கெட் அப் இந்த பக்கம் திரும்பு அந்த பக்கம் திரும்பு ஹேய் இந்த டிரஸ்ல நீ பியூட்டிஃபுல்லா இருக்க மேன் இத பாத்தியா நெக்லஸ்
உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அத்தனை ராசியான வைரம் எப்படி இருக்கு? நல்லா இல்ல? பியூட்டிஃபுல்லா இல்ல? போட்டுக்கோ. வேண்டாம். பரவாயில்ல, போட்டுக்கோ மேம். போட்டுக்கோ. சொன்ன கேளுங்க, இது கம்பேர் பண்ணாதீங்க. இத பாரு, இதை இன்னைக்கு உனக்கு போட்டு விடாம நான் போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரியவங்க யாரும் வீட்ல இல்லாத நேரத்துல இப்படி நடந்துக்கிறதும் நெக்லஸ் போடுறதும் முறை இல்ல. முறையோட வந்தவங்க அதை பத்தி பேசணும், நீ பேச கூடாது. பை பர்த், நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, நீ தந்தடி சாக்குல உள்ள வந்தவ, அத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் அடக்கி பேசு. சதீஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணு கிட்ட எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும். அவங்க சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஓ, நீ ஏன் அப்படி ஃபீல் பண்றியா? ஓகே, பாய். என்ன சதீஷ், ஆஃப்டர் ஆல் நீங்க கொடுத்த நெக்லஸ் அவங்க வாங்கிக்கலங்கிறதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். என்ன பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு நெக்லஸ் வாணானவ, நாளைக்கு என்னையும் வாணானா, நான் என்னையா பண்றது? போட்டோம். ஏய், நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆச்சு, உன சும்மா விடுறேன். அப்ப போயிட்டானா என் ஸ்டேட்டஸும் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? இந்த கார், பங்களா, பிரெயின்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே என் கல்யாணத்துல தான் அடங்கிருக்கு. அதுக்கு இடஞ்சலா இருக்கிறாங்க அந்த மெட்ராஸ் பசங்களை விரட்டுங்க. ஏன்னா இல்லாத வெண்டாக்கா ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க. சதீஷ், நம்ம இன்ஸ்பெக்டர் பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்களே டைரக்டா டீல் பண்ணுங்க. டீல் பண்றேன். சாம்பல் தான் மிஞ்சம். இப்ப சொல்லு, ஊட்டி விட்டு ஓடிறியா? டேய், நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்தாம விடவும் மாட்டேன். ஏய், முடிவு பண்ணிட்டான்டா, சாம்பல் தான் அள்ளிட்டு போனேன்னு. கொளுத்துரு. Oh!
முயற்சி பண்றதுன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இல்ல ஊட்டியே அவனுங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்களா? தயவு செய்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, இல்ல மேல்நிலத்துல பேசிக்கிறேன். சார் அவசரப்படாதீங்க, இந்த குரூப் அவங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறதா கேள்விப்பட்டேன். அது வேற விஷயம். ஆனா எங்களை ஊரை விட்டு போக சொல்லி ஆள் வச்சு எடுக்கிறதுக்கு அவன் யார் சார்? எங்க கிட்டதான் கார் இல்லையா, இல்ல பெட்ரோல் இல்லையா, இல்ல எங்களுக்கு கொளுத்த தெரியாதா? சட்டப்படி நடந்துக்கணும் தானே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். தயவு செய்து வழக்கம் போல கம்ப்ளைண்ட கடப்புல போட்டாதீங்க. நான் மேலிடத்துல பேசி உங்களை மாமூல் இல்லாத ஸ்டேஷனுக்கு மாத்திருவேன். பத்துவா நம்பர் என்ன யார்? 405 சார். உனக்கு மேலிடத்துல சொல்லி ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்றேன். ஏன் சார் மேலிடம் மேலிடம் சொல்றீங்களே, உங்களுக்கு யாரா தெரியும்? சிஎம்ஏ தெரியுமே. எப்படி சார்? ஹோட்டல் நிறைய தடவை பாத்துக்கிறேன், அதை வச்சுதான் விட்டேன். என்ன தெரியுமா, சொல்றியா இல்லையா? ஏய் கேட்க வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அவங்க கிட்ட சொல்லுவியா மாட்டியா? பதில் கேட்ட பதில் பதில். புருஷனோட கொடுமை தாங்காத சில பொண்ணுங்க தன்னோட சாவுக்கு புருஷன் தான் காரணம்னு போலீஸுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க தெரியுமா? சில பொண்ணுங்க என்ன சொன்னேன், நான் சொல்லல. நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க. அம்மா தாயே, ஏற்கனவே ஒரு பொண்ணு இவனை பார்த்து சிக்னல் கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த ஊர்ல வந்து அவஸ்தப்படுறோம். இங்க நீ எனக்கு சிக்னல் கொடுக்குறியா? வேண்டாமா, உனக்கு கோடி நமஸ்காரம். இடத்த காலி பண்ணுமா? வரமையா, என்ன விஷயம்? ஆமா சார், அவன் லதாமாவுக்கு அந்த சதீஷ் குரங்கு கோயிலுக்கு நிச்சயத்தை நடக்க போகுது. அதை உடனே உங்ககிட்ட சொல்லி மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு கேட்டு சொன்னாங்க லட்சுமி அம்மா. டேய் போலாம். இருங்கடா ரமையா, அவங்களை கவலைப்பட வேண்டாம் சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீ புறப்பட. ஏங்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? இந்த தலைக்கு சூப்பர் ஐடியாவா? எங்க சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கார்ல தானே போவாங்க. ஆமா, அந்த கார் பஞ்சர் ஆகிட்டா? உன்னை எவனாவது ஐடியா கேட்டானா? இத்தனை நாள் என்னத்தான் கொண்டுகிட்டு இருந்த, இப்ப அவனுங்களையும் சேர்த்து கொள்றியா? கார பஞ்சர் ஆகிட்டா நிச்சயதார்த்தம் நின்னுடுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க, முடியாதுங்களா? பேசாம மூடிக்கிட்டு நில்லு, இல்ல வாயில கிரீஸ் வச்சு அடைச்சிடுவேன். ஏன் மங்காலி, அந்த சதீஷ் பேர் நாலு போடு போட்டா கல்யாணமா வேண்டாம் சொல்லி போட்டு ஓடி போறோம். நல்ல அட ஆகங்கிட்ட கூவ, அது வேலை பெரிய விஷயம். லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல. என்ன நச்சோ நான் சொல்லுறது? என்ன நச்சோ? அதெல்லாம் கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம். தெரியாம பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஏதாவது கோயில் வச்சு தாலி கட்டிடா. 7 வருஷம் உள்ள தள்ளிடுவோம். ஏதாவது ஐடியா கொடுக்கறதுன்னா ஒழுங்கா கொடுக்கோ, இல்லன்னா மூடிக்கிட்டு இருங்க. அவனே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். டேய் தஞ்சாவூர், டேய் கோயம்புத்தூர், டேய் திருநெல்வேலி, எந்திரிங்க வந்துட்டானுங்க. மாவட்ட வாரியா இந்த பக்கமா? கோயம்புத்தூர் லதா விட்டு வாசலையும் போட்டுருவோமால? அட வேண்டாம் என்னாச்சே, இதுவே உங்க மண்டை அடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்டா சொல்ல பொங்காளி. ஆமோ ஆமோ. என்னடா லதாவுக்கு நடக்க போற நிச்சயத்தை தடுக்க வழி கண்டுபிடிச்சோம்ல? என்னடா சொல்றீங்க? அவன் உன்னை காதலிச்ச விஷயத்த போஸ்ட் அடிச்சா ஒட்டி போட்ட மங்காலியோ? டெய்லியட், ஏன்டா அப்படி செஞ்சீங்க? ஏன்டா அப்படி பேசுற? உனக்காக தான் அவசர அவசரமா போய் ஒட்டிட்டு வந்திருக்கோம். அச்சி வாய்மடுறா, இந்த ஐடியா எனக்கு தெரியாதா? என்னதான் என் காதலியா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணுடா, அவளுடைய மானம் செவத்துக்கு சேர் சிரிச்சா நாளைக்கு அவ ரோட்ல எப்படி நடக்க முடியும்? நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சோம். நாளைக்கு அவ ரோட்ல நடந்தா உன் கூட தான் நடக்கணுமே தவிர வேற எவன் கூட நடக்க கூடாது. அதுக்காக நீங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சிருதா? அப்புறம் பாத்ரூம்ல கண்டபடி கறித்துண்டால எழுதணும்னு நமக்கு என்னடா வித்தியாசம்? நடந்தா போட, காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு போறத விட இது ஒண்ணும் மோசம் இல்ல. டேய் நீங்க 1000 சொன்னா சரிடா, ஒரு பொண்ணு தலை குனிறது ஒண்ணு வெக்கத்தனால இருக்கணும், இல்ல தாலிக்காக இருக்கணும், அவமானத்துக்காக இருக்க கூடாது. ஏண்டா உன்னை அன்னைக்கு அத்தனை பேத்துக்கு அவமானப்படுத்தினால அந்த மறந்து போட்டு பேசுறியாக்கும். டேய்
அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் லதாவை நாலு பேர் தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். இதை பாருங்க, மொத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல கிழிச்சிட்டு வந்துல வாங்க. இவன் இந்த மாதிரிலாம் பேசுவான்னு இவனுக்கு தெரியாம நம்ம செஞ்சோம், அது சரியா வச்சு பாத்தீங்களா? இந்த பார் ராமு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த இதை தவிர வேற வழியே கிடையாது கிடையாது கிடையாது.
நீராடினாள். நான் உங்க அண்ணனுக்கு சம்பந்தமே இல்லாதவ இல்ல. நான் டான்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஸ்கூலுக்கு அவர் எனக்காக அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. அப்ப ஏற்பட்ட பழக்கம் அவரையே என் புருஷனா நினைச்சு நெருங்கி பழகி நான் கர்ப்பமாற அளவுக்கு வந்துருச்சு. அவர் அந்த கருவை கலைக்க சொன்னாரு. அதுக்கு நான் சம்மதிக்கல. என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நீ என்ன சந்திக்கிறதோ நான் உன்னை சந்திக்கிறதோ இதான் கடைசி நாள். குட் பை. அவர் அப்படி சொல்லிட்டதுனால நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணனை மிரட்டி கூட்டிட்டு வந்து ராமுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்க கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அந்த குழந்தை என்ன விட்டு பாதியிலேயே போயிடுச்சு. ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, ஒரு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இது ரெண்டையுமே எழுந்துட்டு எப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வெறும் தாலி மட்டுமே வாழ்க்கைக்கு போதும்னு நினைச்சிட்டீங்களா? வாழ்க்கையை விட அன்னைக்கு என் வயிற்றுல இருந்த குழந்தைக்கு அப்பா முக்கியம் நினைச்சேன். இப்ப அந்த குழந்தை இல்லைங்கிறதுனாலதான் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? இல்ல, நீ ஒரு நல்லவரை பழி வாங்கிட்ட, அது உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சொன்னேன். இத நீங்க முதலே சொல்லிருக்கலாமே. ராமு கிட்ட செஞ்ச சத்தியத்தை மீற முடியாமத்தா தயங்கினேன். காதல்ங்கிற வார்த்தையே களங்கப்படுத்துற உங்க அண்ணன் செஞ்சது நியாயம்னு நீ இன்னமும் நினைக்கிறியா? மனசுல நினைச்சவளத்தான் மனைவியா அடையணும்னு போராடிட்டு இருக்க ராமு எவ்வளவு உயர்வானவர்னு உனக்கு புரியலையா? தப்பு செய்யறது இயற்கை, திருத்திக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருந்துறதும் இயற்கை. எனக்கு நல்லது செஞ்சவருங்கிறதுக்காக சொல்லல, நியாயத்தை தான் சொல்றேன். ராமுவனி இழந்துடணுமாங்கிறத நல்லா யோசிச்சு முடிவிடு. என்னையா தேடுற? ஐயா, தபால் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. போய் சொல்லாத, போஸ்ட் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த ராவு பையில பாக்க போறியா? ஐயா, உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறேன். நீ அவனை பாக்க போனதுல சம்பளம் வாங்குறது இங்க வேலை செய்யற அந்த பசங்களுக்கா? பேசையா, நினைச்சுங்க ஐயா, மத்த நாள்ல நாங்க போனது நெசந்தாங்க. ஆனா இப்ப நான் தபால் ஆபீஸ் தாங்க போறேன். ஊர்ல என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என் சம்பள காசு அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துருங்கய்யா. உன் பொண்டாட்டி என்ன நீக்க செத்து போற போய் கேட்டுட்டு இல்லையா? யாரு அப்படி அவசரமா பேசுற? போகத்துல இருக்க என் பொண்டாட்டி மேல நான் உசுரே வச்சிருக்கேன். நீ வேற வாக்கப்பட்ட பொண்டாட்டி பக்கத்துல இருந்து வகையா வாழ வக்க இல்லாம. டேய், எப்போ இவ்வளவு பேசிட்டியோ, இங்க வேலை கிடையாது, போனா வழிய அடைச்சட்டேன் போப்பேன். உன் வேலையாச்சு நீ ஆச்சு, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், நீ பெருசா நினைச்ச கிடக்கியே, காசு பணம் சொத்து கௌரவம் இதெல்லாம் உன் கூட கொஞ்சம் தூரம்தான் வரேன். ஆனா இந்த புருஷன் பொண்டாட்டி பாச இருக்கு, இது தலைமுறை தலைமுறை வரக்கூடியதியா? ஞாபகம் வச்சுக்க. ஆமா, சொல்லுங்கடா. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, ஏழு ஜென்மத்திற்கும் நீ தான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன்.
தசரதன் சார். என் பேரு லதா. எவ்வளவு ஆழமா என்ன நேசிச்சிருந்தா இந்த பறவைகள் கிட்ட எல்லாம் கூட சொல்லி வச்சிருப்பாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா ஊருக்கு போங்க. என்ன பொசிஷன் பார்த்துட்டு நான் லெட்டர் போடுறேன். கொஞ்சம் இருங்க வர்றேன். என்னம்மா? அவர் போக வேண்டாம் சொல்லுங்க. ஏம்மா? நான் மனசு மாறிட்டேன் சார். அவர் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா, அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது. ஆஹா, இல்ல சார், சத்தியமா சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ். அவரே போக வேண்டாம் சொல்லுங்க சார். அப்படிங்களா? போ வரேன். கீழே இறங்குங்க. உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. நீ சொன்னபடியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ சார், நான் சொன்னது இவரே இல்ல சார். பாத்தியாமா, இதுக்கு தான் முதல்லயே சொன்ன, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு. ஊருக்கு போயிட்டு இருந்தவர் இவர்தான், என் மாமனாரு. ஐயோ, நான் சொன்னது ராமுவ சார். அது எனக்கு முதல்லயே தெரியும். இந்த மாதிரி மனசுங்களுடைய லேப்டாப்ப அதான் இதய துடிப்பு அதிகமாக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். ராமு பார்க்ல இருக்கிறப்போ. அப்படியா? தேங்க்யூ சார். எப்படி மாமா? அட போங்க மாப்பிள, மனசுல ஆசைய தூண்டி விட்டுட்டு கெடுத்துட்டீங்களே. கடைசி காலத்துல இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, பஸ்ஸுக்குள்ள உங்களை ஏத்தலாம்னு நினைச்சேன். இப்ப பஸ் உங்க மேல ஏத்தலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் திடீர்னு வந்து இப்படி சொல்றது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா உண்மையாவே நான் மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கணும் தான் வந்திருக்கேன். நான் அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். போதுங்க மணி, இப்படி உங்களோட சகோதரி தனியா பேசி பேசித்தான் அவனை பைத்தியம் முடிக்க வச்சிட்டீங்க. இனிமேலும் நடிச்சு அவனை ஒரே அடியை கொண்டு போட்டுறாதீங்க. இனிமே அவனை பாக்கணும் வைக்கணுங்கிற பேச்சை வச்சுக்காதீங்க. உங்க சோழிய பாத்துக்கிட்டு போங்க. எப்பா, உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் இந்த பொய் கண்ணீர் பொசுக்கு பொசுக்குன்னு வருதோ தெரியலையே. டேய், பொய்யா காதலே வர்றப்போ கண்ணீர் வருதா? பெரிய விஷயம். இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களால நம்ப முடியாதுதான். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்படி அவனை பல பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி பல பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்து. அப்ப நம்புறோம். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில தான் நான் இனிமே அவரை பாப்பேன். தயவு செஞ்சு நான் வந்துட்டு போன விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் வரேன். சண்டை போட உனக்கு என்ன? நம்ம வீட்டுக்கு சண்டை போட நம்ம கேட்கணும். உட்காரு, உட்காருறா.
பண்ணிக்காதீங்க, பைப்பை பிடிச்சி ஏறி மொட்டை மாடி வழியாக வந்துட்டேன். லதா என்ன பார்க்க வந்ததா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஆனால் மீட் பண்ண முடியல. அதான் இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. அதெல்லாம் என்னுடைய செட்டப் தான். லதா எங்கே போயிருக்கு? அவ வெளியில போயிருக்கா. அவ ஏன் என்ன பார்க்க வந்தாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனசு திருந்தி தான் உங்களை பார்க்க வந்திருக்கா. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, உங்க வாழ்க்கையும் நிம்மதியும் பலி கொடுக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். லதா வந்தா நான் சொல்லிடுறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு போயிடுங்க பிளீஸ் சார். இவ்வளவு பெரிய அமௌண்ட்டா பேங்க் லோனா வாங்கிட்டு திருப்பி கட்டலன்னா எப்படி? ஹெட் ஆபீஸ்ல என்ன போட்டு கொட கொடன்னு குடையறாங்க. இத பாருங்க, இதெல்லாம் பேங்க் சமாச்சாரம். நீங்க திருப்பி கட்டலன்னா இந்த வீடு எஸ்டேட் எல்லாம் ஏலத்துக்கு வந்துடும். என்ன சார், இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க மாமாவுக்கு ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேர கடன் தான் எங்க மாமா என்ன சும்மா விட்டுறாரு சார். அட்லீஸ்ட் எனக்காவதுனால பொண்ணுக்காவது கடனை திருப்பி அடைப்பாருல. யூ டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி. என்ன சார் இது, கல்யாணத்துக்கும் கடனுக்கும் முடிச்சு போடுறீங்க? அதை தானே மலை போல நம்பி இருக்கிறேன், அதுக்குதான் முடிச்சா போடுறேன். அப்ப நீங்க அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு கிடைக்கலையா? நடக்காது. இதுவரைக்கும் ஒருத்தரோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு காலம் பூரா அவர் கூட தான் வாழணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அத சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ மாத்திக்கிட்ட, நான் அதை ஒத்துக்கணுமா? எத்தனையோ கல்யாணம் மனமேடையில கூட மாறுறது உண்டு சதீஷ். நீ மனசு வச்சா இதையும் மாத்திக்கலாம். எனக்கு வாழ்க்கை பெற்ற கூட உன்னை கெஞ்சு கேட்டுக்கிற. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ சான்ஸ். என் முடிவை எந்த காரணத்தை கொண்டு நான் மாத்திக்க தயாரா இல்ல. நிச்சயம் பண்ண கல்யாணம் நடந்தே தீரும். இத மீறி நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன்னை நான் உயிரோட வாழ விட நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. யாரு அப்ப லதா மாவே? ஐயோ அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண சொல்லுதா? அந்த பொண்ணுன்னா வச்சா குடுமி சரிச்சா மொட்டை கேசா இருக்கும் போல் இருக்க. ஓகே ஓகே, என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ போ. எங்க? ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பச்சா குடுமி தான் சரிச்சா மொட்டை தான். இத போய் இனிமே பெருசா உதாரணமா சொல்ல
தலைய பத்தி சொல்றது இல்லடா. முட்டாள் தனமா பேசாதீங்க, அது தலைக்கு சொன்னதுதான். ஐயோ அடிக்காதீங்க, தலைய அடிக்காதீங்க, அறிவு மயி தலைய பத்தி ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க தலையில. தாத்தா தாத்தா தெரியும்.
போலாமா? எங்க பக்கம் கிளம்பிட்டீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு தான். எந்த நிச்சயதார்த்தத்துக்கு? லதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு. அந்த பையன் நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்தனங்கறத மறந்துட்டு பேசுறீங்க. ரச்சி வாயமுடுறா. எதிரா கௌரவம்? ஒரு பொண்ணை ஏமாத்தி கைவிட முயற்சி பண்ணி அதை எதிர்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மேல பழி போடுறதா கௌரவம்? எல்லா விஷயத்தையும் லதா என்கிட்ட சொல்லிடுச்சு. இவ்வளவு நாளா ஒரு பொய்ய உண்மையாக்கி எங்களையெல்லாம் நம்ப வச்சுட்டியடா பாவி. உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். நீ சம்மதிக்கிறியோ இல்லையோ, இந்த நிச்சயதார்த்தம் ஏன் சம்மதத்தோட தான் நடக்குது? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே சதீஷ்க்கும் லதாக்கும் நடந்த நிச்சயதார்த்தம் முடிக்கிறதுனால நம்ம சொந்த விட்டு போட நான் எவ்வளவு கவலைப்படும் தெரியுமா? அதை பத்தி நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம். நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நானே சதீஷை பார்த்து அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீயே தலையிட்டா கூட உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சொத்தையெல்லாம் என் மருமக பேர்ல எழுதி வச்சிருவேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதனால இந்த நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடந்தே தீரணும். Ah!
வேண்டாமா மைக்கே. என்னம்மா அப்படி பாக்குற? இங்க இருக்கிற எங்க சாதிசனம் மட்டும் இல்ல, ஊட்டியில இருக்கிற எல்லாருக்கும் மனமாற்றம் தெரியட்டுமேனுதான் ஊரு பூரா ஸ்பீக்கர் கட்டி வச்சிருக்கேன். ஒரு வித்தியாசமா இருக்கும்ல. இந்தாமா உன் முடிவு, இந்த மைக்ல சொல்லு. சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி உங்க எல்லாரையும் கூட்டி தனது கல்யாண விஷயத்தை தெரியப்படுற முதல் பெண் நானாதான் இருப்பேன். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கு. கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய், எதையும் தீர விசாரிக்கிறதையும் உண்மைன்னு பெரியவங்க சொன்னது சரிதாகிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்து காதலுங்கிற புனிதமான ஒன்றை பயன்படுத்தி பல பேருக்கு முன்னாடி முன்னாலையும் என் மனமாற்றத்தையும் கல்யாண முடிவையும் சொல்ல போறேன் சொல்ல போறேன். இத மீறி நீ எந்த முடிவெடுத்தாலும் உன்னை நான் உயிரோட வாழ விட மாட்டேன். என் வாழ்நாள் பூரா நான் ராமோட மனைவியா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். டாக்டர் ராமலிங்கம் தத்தாவோட உயிரை காப்பாத்தணும். போய் ரெடி ஆகும். வக்கீல் சார், இந்த கேஸோட முடிவு என்னானாலும் பரவாயில்ல. தான் சொன்ன தேதியிலேயே இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டார். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இனிமே இந்த கேஸோட முடிவு உங்க கையில தான் இருக்கு.
ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஜென்மம் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன்.